ஜேஎஸ் ஆடியோ ரேடியோ நியூஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உங்களது கர்மாக்களை கழிக்க பண்டைய சித்த நூல்களில் சொல்லப்பட்ட அபூர்வ வழிகள். உங்களது கர்மாக்களை சதவீதமாக கணக்கில் வையுங்கள். 100% என எடுத்துக்கொள்வோம். அதை 0%க்கு எப்படி குறைக்கலாம் என்று பார்ப்போம். இப்போது சொல்லப்படும் வகைகளை பின்பற்றினால் உங்களுடைய கர்மாக்கள் 100% இருந்து 0% மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பறவைகளுக்கு நீர் வைத்தல் 2% கழித்தல், தானியங்கள் வைத்தல் 5% குறையும், நாய்களுக்கு உணவளித்தல் 32% குறையும், மீன்களுக்கு உணவளித்தல் 20% குறையும், குரங்குகளுக்கு உணவளித்தல் 36% குறையும், குதிரைகளுக்கு உணவளித்தல் 64% குறையும், யானைகளுக்கு உணவளித்தல் 68% குறையும், பசுக்கு உணவளித்தல் 86% குறையும், ஆடுகளுக்கு உணவளித்தல் 62% குறையும், தாய் தந்தையர் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் 86% குறையும், சகோதர சகோதரிகளுக்கு கஷ்டப்படும் போது நம் அவர்களுக்கு உணவளித்தல் 70% குறையும், கர்ப்பஸ்திரிகளுக்கு 78% குறையும், ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாதவர்களுக்கு 70% குறையும், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் 48% குறையும், அனாதை முதியோர் இல்லங்களுக்கு கொடுத்தால் 75% குறையும், நோயாளிகளுக்கு 93% குறையும், மரம் செடி கொடிகளுக்கு நீர் ஊற்றினால் 90% குறையும், திருமணம் செய்து வைத்தால் ஏழை மாணவர்களுக்கு கல்வி போன்ற பல புண்ணிய காரியங்களுக்கு உதவுவல், இவைகளுக்கெல்லாம் துன்பம் விளைவித்தால் அப்படியே 3 மடங்கு கர்மா அதிகமாகும். சரி, இனி ஆன்மீக ரீதியாக பார்ப்போம். கோயில் மயில்களுக்கும், கோயில் காகத்திற்கு, கோயில் சேவல்களுக்கு, கோயில் யானைகளுக்கு, கோயில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு, கோயில் பூசாரிகளுக்கு, ஏழை பிராமணருக்கு உணவளித்தல், விசேஷ காலங்களில் அக்கம் பக்கத்தினருக்கு உணவளித்தல், கோவில் அன்னதானத்திற்கு உணவளித்தல், அன்னதானத்திற்கு பணம் கொடுத்தல், கோயில் கட்ட கட்டுமானங்களுக்கு உதவுதல், கோவில் விளக்குக்கு எண்ணெய் கொடுத்தல், கோவில் வாசலில் யாசகம் எடுப்போர்க்கு உணவு கொடுத்தல், இறைவனுக்கு பூமாலை, முன்னோர்கள் வழிபாடு, மறைந்த தாய் தந்தையர்களுக்கு திதி கொடுத்தல், ஏழை மாணவர்களுக்கு படிக்க பணம் உதவி செய்துவதல், தெய்வங்களை பற்றி அறிதல், புராணங்களை அறிதல் மற்றும் கோயில்களில் நடைபெறும் கும்பாபிஷேகத்துக்கு உதவுதல் அல்லது விழாவிற்கு சென்று இன்றைய உணவை உணர்த்தல் போன்ற எந்த ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து செய்தாலும் 99 கர்மாவை கழிக்கலாம். இறை சக்தியில் இறை இயங்கும் நம் மூளையை போதை வஸ்துக்களாலும் அதீத கோபப்படுத்தினாலும் துரோகம், கொலை, கொள்ளை, அநீதி, ஏமாற்றுதல், ஏழை பாலைகளின் சொத்தை தாமாக தாக்குதல், பழிக்கு பழி, பிறர் மனைவிகளை தவறாக நினைத்தாலோ, பெண் குழந்தைகளுக்கு துன்பம் விளைவித்தாலோ, கர்ப்பஸ்திரிகளுக்கு துன்பம் விளைத்தாலோ, இறைச்சி போன்ற தவறான உணவை பழக்க வழக்கங்களாலோ நமது மனம் எனும் மூளைக்கு அதிக துன்பம் விளைவித்தல் அது 6 மடங்கு கர்மாக்களை அனுபவித்தே தீரும். இதற்கு கர்மா கழித்தல் இல்லை. மேலே குறிப்பிட்டவை அனைத்தும் நீங்கள் முன்ஜென்மத்தில் செய்த கர்மாவை கழிக்கவே. கலியுகத்தில் எந்த துன்பம் செய்தாலும் அது பல மடங்காக நீங்கள் நடுத்தர வயதிலோ அனுபவித்தல் ஆகும். தண்டனை அனுதினமும் இறைவனை நினைத்து அவ்வப்போது செய்தல், கிடைத்த நேரத்தில் இறைவனின் நாமங்கள் நினைத்து நமது முன்னோர்கள் சொன்ன வழியே பின்பற்றி உலகமே ஆனந்தமாக எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்வாங்கு வாழ்வதே மேன்மை. அகத்தியர் கர்ம கண்டகம் நூலில் இது கூறியதாவது. வணக்கம்.